வெல்கம் டு எம்ஹெச் மேத் சேனல். ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்றில் பயிற்சி 4.1 அஞ்சாவது சம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கலாம். படத்திலிருந்து பின்வருவனவற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? இதுதான் படம். ஃபஸ்ட்டு வந்து இணை கோடுகள், அடுத்தது வெட்டும் கோடுகள், அடுத்தது வெட்டும் புள்ளிகள். பாருங்கள், இதுதான் வந்து நம்மளுக்கு படம். இணை கோடுகள் கேட்டிருக்காங்க. இணை கோடுகள்னால் ரெண்டும் இணையாக போகிறது, சரிங்களா? இப்போ ரயில் தண்டவாளம் எடுத்துக்கிட்டோம்னா இணையாக போகுதா? ஸோ அது வளைஞ்சு வளைஞ்சு போனாலும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப் வந்து எப்படி இருக்கும்? இணையாக இருக்கும். அதுதான் வந்து இணைக்கோடு. இப்போ நம்மளோட ஜன்னல் கம்பி பார்த்தீங்கன்னா இணையாக போகுது. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இணைக்கோடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எது இணையாக இருக்குது? சிடிங்கிற கோடு மற்றும் இதுக்கு இணையான இருக்குது இஎஃப் அப்படிங்கிற கோடு. அடுத்தது பார்த்திங்கன்னா சிடியும் ஐஜேவும். அப்புறம் எப்படி எழுதிக்கலாம்? சிடிங்கிற கோடு மற்றும் ஐஜே அப்படிங்கிற கோடு. அடுத்த என்ன எழுதிக்கலாம்? இஎஃப்ஓ ஐஜேவும் எழுதலாமா? அப்படின்னா இஎஃப் மற்றும் ஐஜே, ஓகேங்களா? பாருங்கள், இது ரெண்டும் இணை, இது ரெண்டும் இணை, இதுவும் இதுவும் இணை. இப்போ அடுத்தது ரெண்டாவது வந்து வெட்டும் கோடுகள். ஒன்றா ஒன்றை வெட்டிக்கிறது, வெட்டும் கோடுகள். இப்போ பாருங்கள், சிடிங்கிற கோடும் ஏபிங்கிற கோடும் வெட்டிக்குதா? சிபிங்கிற கோடும் ஏ சிடிங்கிற கோடும் ஏபிங்கிற கோடும் வெட்டிக்குது. அப்புறம் எப்படி எழுதலாம்? சிடி மற்றும் ஏபி. அடுத்தது பாருங்கள், மறுபடியும் ஏபிங்கிற கோட்டு மாதிரி எது வெட்டுது? இஎஃப். அப்படின்னா இஎஃப் மற்றும் ஏபி. அடுத்து என்ன எழுதலாம்? ஏபியும் ஐஜேவும். ஸோ அப்படின்னா ஐஜே மற்றும் ஏபி. அடுத்தது பாருங்கள், இந்த ஏபியும் ஜிஹெச்சும் வெட்டிக்குதா? ஏபியும் ஜிஹெச்சும் வெட்டிக்குது. அப்புறம் எப்படி எழுதலாம்? ஜிஹெச் மற்றும் ஏபி, ஓகேவா? அது எழுதிக்கலாம். இப்போ அடுத்தது இன்னொன்று கூட எழுதலாம். ஜிஹெச்சும் ஐஜேவும் வெட்டிக்குதா? அப்படின்னா ஜிஹெச் ஐஜே எழுதிக்கலாம். ஜிஹெச் மற்றும் ஐஜே எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், வெட்டும் புள்ளிகள். புள்ளிகள் கேட்குறாங்க. அப்புறம் என்ன வரும்? பி கியூ ஆர். அப்புறம் வெட்டும் புள்ளிகள் என்னது? பி கியூ ஆர். அவ்வளோதான் ஆன்சர், ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மை, ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து பாருங்கள், படத்திலிருந்து பின்வருவனவற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அனைத்து ஜோடி இணை கோடுகள், இணை கோடுகள் கேட்டிருக்கிறாங்க. இணை கோடுகள்னால் இணையாக இருக்குது. அப்படின்னா எந்தெந்த கோடு? L3 L4 இணை, அடுத்து L3 L5. அப்படின்னா L4 L5 எழுதிக்கலாமா? அப்படின்னு எழுதலாம் L3 மற்றும் L4. அடுத்தது L4 மற்றும் L5. அடுத்தது L3 மற்றும் L5, ஓகேங்களா? அடுத்தது அனைத்து ஜோடி வெட்டும் கோடுகள், ஒன்றைய ஒன்று வெட்டிக்கிறது. அப்படின்னா இப்போ பாருங்கள், இது L1ங்கிற கோடு, இது L2ங்கிற கோடு. பாருங்கள், L1ம் L3ம் வெட்டிக்குது, L1ம் L4ம் வெட்டிக்குது. ஸோ எல்லாமே வெட்டிக்குது. ஸோ அதை நம்ம எழுதலாமா? எப்படி எழுதலாம்? ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், L1ம் L2ம் வெட்டிக்குது. அடுத்தது L1 மற்றும் L3. அடுத்தது L1 மற்றும் L4. அடுத்து L1 மற்றும் L5. அடுத்து இப்போ L2 எடுத்துக்கிட்டிங்கன்னா எது எது வெட்டுது? L2 மற்றும் L3. அடுத்தது L2 மற்றும் L4. அடுத்தது L2 மற்றும் L5, சரிங்களா? எல்லாமே வெட்டிக்குது. அடுத்தது Vஐ வெட்டும் புள்ளியாக கொண்ட கோடுகள். பாருங்கள், Vஐ வெட்டும் புள்ளி. பாருங்கள், அப்படின்னா எந்த கோடு? L1 மற்றும் L2. அப்படி என்ன எழுதிக்கலாம்? L1 மற்றும் L2. L1 மற்றும் L2, அந்த கோடை நம்ம வெட்டக்கூடியது என்னது? இந்த புள்ளியை, L1 L2ங்கிற கோடு.
அடுத்தது கோடுகள் எல் டூ மற்றும் எல் த்ரீயின் வெட்டும் புள்ளி. பாருங்கள் எல் டூ மற்றும் எல் த்ரீ நல்லா கவனிக்கணும். இது எல் டூங்கிற கோடு, இது எல் த்ரீங்கிற கோடு. எல் டூங்கிற கோடு எல் த்ரீயும் கோடு வெட்டிக்கிற புள்ளி என்னது? க்யூ. அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? க்யூ. அடுத்து எல் ஒன்று எல் ஃபையும், எல் ஒன்னுங்கிற கோடு இங்கே இருக்கா, இப்போ எல் ஃபைங்கிற கோடு. இது எல் ஒன், இது எல் ஃபை. அப்படின்னா இது என்னது? யூங்கிற புள்ளி. அவ்வளோதான் சம்மு. அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஏழாவது சம்மு. ஒரு கோடு கொடுத்துட்டாங்க, இதில் கோட்டு துண்டு இருக்காங்க. இதில் உள்ள கோட்டு துண்டுகளின் எண்ணிக்கை. அப்படின்னா ஏபிங்கிறது ஒரு கோட்டு துண்டா, ஏசிங்கிறது ஒரு கோட்டு துண்டு, பிசிங்கிற கோட்டு துண்டு. அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை? மூணு இருக்குது. அடுத்த பின்வருவனவற்றில் எது கோட்டு துண்டை குறிக்கும்? இது பாருங்கள் எதுவுமே இல்லை. இப்படி போட்டிருந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கதிர். இப்படி போட்டிருந்தா கோடு, இதுதான் கோட்டு துண்டு. அப்படின்னா இதுக்கான ஆன்சர் இ. ஸோ இந்த சம்மோட இந்த பயிற்சி முடியுது. அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.